ஏடா மாதிரி டோங்கிலி மாதிரி இருக்கான். ஆ கொஞ்சம் கிட்ட வாங்க. ஓகே இறுக்கி அணைச்சி நில்றா சப்ப முக்கா. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் நைஸ் மொபைல். தேங்க் யூ. ஹவு மச்? 40,000 only. Ha? Just 40,000? Yeah. Hey, unnoda 4 maasa sambalanda. Sari da. Bro, what are all the benefits in this mobile? 32 megapixel camera, 4GB RAM. Is it? Oh. Appra idai enna solran? பையனுக்கு செல்ஃப் எடுக்காது போல இருக்கு. டேய் தேவாங்கு உன்னை குத்திட்டு வந்தா. என்னடா இவன் தேவாங்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் தேவாரம் திருவாசகமே பாடுவான். தப்பிச்சண்டா சாமி. டேய் அவனை விடுறா. இதே மாதிரி அவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா? இல்ல 10 ரூபா பேஸ்ட கொடுத்தாலே பல்ல காட்டுவா. செல்ல கொடுத்தா சொல்லுவா வேணும் இங்க பாரு ஹைதராபாத் வந்தியா, ஆர்டு ஒர்க் பண்ணியா, பர்மனன்ட் ஆனியான்னு இரு. போடா ஊருக்கு போன அவ்வளவே கட்டி பிடிச்சு ஆயிரம் தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லுண்டா. ஐயோ எத்தனை வருஷத்துக்குடா இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? லவ்வர் கிட்ட ஐ லவ் யூ தான்டா சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல சொல்ற? ரெண்டு பீர் சொல்லு, குடிச்சிக்கிட்டே பேசுவோம். மச்சாம் பர்ஸ் கொண்டு வரலடா. பொண்ணுங்களுக்கு நான் மட்டும் அடுத்தவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ணுவீங்க, பசங்களுக்குன்னா நீ பீர் சொல்ல அசிங்கமா ஏதாவது சொல்லிட்டு போறேன் வாடா. நீ எந்த டிரஸ் போட்டாலும் அழகா தான் இருக்க. நீ சந்தோஷமா இருக்க நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். நம்ம ஏரியால இதான் ரொம்ப பெரிய கடை, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் டல்லா இருக்குல்ல. ஹே இது எப்படி இருக்கு? வாவ் கிரீன் மேட்சிங் மேட்சிங் சூப்பர். ஆனால் அந்த ரிஜின் உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. ஏய் அது பிளாக், அது வேண்டாம். இப்போ என்ன ப்ராப்ளம்? உங்ககிட்ட கேஷ் இல்லையா? இல்லை. கேஷ் இல்லைன்னா எதை கூட்டிட்டு வர என்ன இன்சல்ட் பண்றதுக்கா? வா போலாம். ஏய் சங்கீதா, சங்கீதா நில்லு. எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க? அதான் நான் பில்லு பே பண்ணிட்டேன்ல. டேய் அவளுக்கு கால் பண்ணா அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுரா. பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் ஃபோனாக இருந்தால் கூட சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். என்னாச்சு உனக்கு? மூடு சரியில்லை. மூடு சரியில்லைன்னா மூடிட்டு போங்கடா. ஒரு அணில தூக்கி அக்கல்ல விட்டுட்டு நான் படுற அவஸ்தை சிக்கன் போச்சு. விடக்கூடாது, அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கழுவிட்டு தின்ற வேண்டியதான். நல்ல வேலை யாரும் பார்க்கல.